இது டெஃபினட்டா ஒரு தமிழ் சினிமாவோ இல்ல ஒரு உள்ளூர் சினிமாவோ சொல்ல முடியாது, இது ஒரு உலக சினிமா. என்டையர் படமுமே நல்லா இருக்கு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, எல்லாரோட வாக்கும் பிடிச்சிருந்தது. இந்த படத்துல அவர் ஹீரோங்க, அவர் கண்ணிலே நடிகிறாங்க, இவ்வளோ இவ்வளோ பெரிய நடிகனை எங்கே ஒழிச்சு வச்சிருந்தாங்கன்னு தெரியல, வேற லெவலில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த பார்ட்டுக்கு டெஃபினட்டாக ஒரு எப்படி நம்ம பாகுபலி பிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணமோ விடுதலைக்கு அந்த மாதிரி வெற்றி இது இருப்போம். சூரியோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வெரி வேற லெவல். அதே மாதிரி பரோட்டா சூரி, பரோட்டா சூரியன்னு சொல்கிறோம். இந்த படத்துக்கு அப்புறம் பரோட்டாங்கிற வார்த்தை போயிடுங்க, அவர் ஒரு காமெடினா நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காருங்க. ஒரு காமெடி ஆக்டர் காமெடியாகவே போகாமல் ஒரு சீரியஸ் ஜானர் எடுத்து பண்ணுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும், அதை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆப்டான கேரக்டர். இந்த படத்துல அவர் காமெடியன் கிடையவே கிடையாது. காமெடியா பார்த்த சூரிய வந்து இந்த படத்துல எப்படி இருக்காரு? இந்த படத்துல அவர் ஹீரோங்க, அவர் கண்ணிலே நடிகிறாங்க, இவ்வளோ இவ்வளோ பெரிய நடிகனை எங்கே ஒழிச்சு வச்சிருந்தாங்கன்னு தெரியல, வேற லெவலில் நினச்சிக்கிட்டு இருந்த படத்தில் விஜய் சேதுபதி கூட ஆப்போசிட்டில் நிற்கும் போது சூரிய வந்து ஒரு மாதிரி ஹீரோன்ற ஒரு கெத்தோடையே இருக்கா போல, சூப்பராக இருக்கு போல. அதாவது ஓவரால் அந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும், ஹாட்ஸ்அப் வெற்றி மாறன். ஒரு இளையராஜா ஒரு மியூசிக் அவர் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஒரு விஷயம் சொன்னார், நான் பார்த்த இயக்குனர்களே வெற்றி மாறன் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். அதை ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, 1500 படங்களுக்கு நான் இசையமைச்ச பிறகு இந்த வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு இளையராஜா சொன்னார். ஒரு மேஸ்ட்ரோ, உலகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை இது மாதிரி வருதுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார் அந்த படத்தை. அவர் கதையை சொன்னோன்னு சொன்னார், ஒவ்வொரு சீன்லையுமே எமோஷனை இந்த படத்தில் என்னோடய இசை வழியாக தான் நான் கடத்த போகிறேன் அந்த எமோஷனை மக்கள்கிட்ட. அதை உண்மையிலே அழகாக பண்ணியிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு எவ்வளோ கிரிப்பிங்காக இருந்தால், செகண்ட் பார்ட்டோட லீடு பார்த்தோம் கடைசியில், அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குது, எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்காரு வெற்றி மாறன். உண்மையிலே வெற்றி மாறன் படங்கள் தேசிய விருது கொடுக்கறது சொல்லுவோம், தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க, அதற்கான உழைப்பை போடுறாரு ஒவ்வொரு படத்துலையும். ஏதோ வந்து 6 மாதம் ஒரு கமர்ஷியல் படத்தை பண்ணணும் வின் பண்ணணும் இல்லாமல், ஒவ்வொரு கதைக்கு ஒரு மெனக்கடல், ஒரு 4 வருஷம் தேடல் மெனக்கடல் பண்ணி அந்த படத்தை கொடுக்குறப்ப உண்மையிலே அந்த உழைப்புக்கான வெற்றி கிடைக்கிறது, அதுதான் அந்த படத்தில் வெற்றி மாறன் கிடைக்கும். அதுமாதிரி பரோட்டா சூரி, பரோட்டா சூரின்னு சொல்கிறோம். இந்த படத்துக்கு அப்புறம் பரோட்டாங்கிற வார்த்தை போயிடுங்க, அவர் ஒரு காமெடினா நம்ம பார்க்க முடியாது. ஒரு நல்ல பர்ஃபார்மர், ஒரு கதையின் நாயகராக அவரை பார்க்கணுன்னா சூரியிட்ட கொடுக்கலாம். ஏன்னா வெற்றி கூப்பிட்டா இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் கேட்ச் கால் ஷீட் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க, எல்லாத்தையும் வேண்டான்ட்டு சூரி தான் அந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மராக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி கௌதம் மேனன், விஜய் சேதுபதி எல்லாருமே, ஈச் எவ்ரி ஆர்டிஸ்ட் தன்னோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க, 100% 200% உழைப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி விடுதலை படம் வேறு மாதிரியான படம், உலகம் முழுக்க பார்க்க போகிறாங்க அந்த படத்துக்கு, விருதுகள் வந்து குவிய போகுது. என்டையர் படமுமே நல்லாயிருக்கு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, எல்லாரோட வாக்கும் பிடிச்சிருந்தது. வேல்ராஜ் சார் ரொம்ப அமேசிங்காக இருந்தது, அவரோட கேமரா விஷுவல் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. சூரியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவரை வேற ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சார், இளையராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விஷுவலாக பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? இளையராஜாவோட அந்த காட்டுமல்லி சாங்கு கேட்டவுடனே ஏதோ மனசில் மயிலர்களை வச்சு வருட நம்ம ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி தனுஷ் இன்றைக்கி வந்து அவர் ஒரு பாட்டு பாடினாலே ட்ரெண்டிங் தான், அப்படி ஒரு பாட்டு. ரெண்டு பேரோட அவரோட பேஸ் லெவல் கேட்கவே வேண்டாம் தனுஷ்க்கு, இந்த ரெண்டே பாட்டு தான், ரெண்டு பாட்டும் முணுமுணுக்கிற மாதிரி தான் இருக்குது, தி பெஸ்ட்டு சாங்ஸ். ஸோ அடுத்த பார்ட்டுக்கு டெஃபினட்டாக ஒரு எப்படி நம்ம பாகுபலி பிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணமோ விடுதலைக்கு அந்த மாதிரி வெற்றி இது இருக்கும். ரொம்ப பிரமாதம், செகண்ட் பார்ட்ல தான் அவருடைய முழுசா வெளியே வருவார். ஆனால் முதல் சூரியோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெரி வேற லெவல். இல்லை, அவர் வேற வேற மாதிரி தான் பண்ணுவார், நல்லா சூப்பராக பண்ணிருக்காரு. நல்லாயிருக்கு ராஜா சார் மியூசிக், நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. லாஸ்ட் வரைக்கும் டைம் போகிறதே தெரியல. இளையராஜா மியூசிக் நல்லாயிருக்கு, நல்லா புது முயற்சி நல்லாயிருக்கு. விஜயசேபி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறார், செகண்ட் பார்ட்டில் தான் அவர் இன்னும் நல்லா பார்க்கலாம். ஃபுல்லாக சூரிய ஆக்டிங் தான் ஃபுல்லாக இதில். இளையராஜா மியூசிக் பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. தனுஷ் சாங் படிக்கிற நல்லாயிருக்கு. இது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இது டெஃபினட்டாக ஒரு தமிழ் சினிமாவோ இல்லை ஒரு உள்ளூர் சினிமாவோ சொல்ல முடியாது, இது ஒரு உலக சினிமா. ஏன்னா இன்றைக்கி வந்து பேன் இண்டியா மூவிங்கிறது உலகம் முழுக்க எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லா பேரியார்ஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு கொரியன் படத்தை காப்பி பண்ணிங்க பண்ணால் அடுத்த நிமிஷம் நம்ம யங்ஸ்டர்ஸ் மீன் போட்டுருவாங்க, ரொம்ப ஷார்ப் நம்ம யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் ஒரு நல்ல கதையை கொடுத்தா நம்ம மக்கள் ஏற்றுக்குவாங்கிறது உதாரணம். சூரியை கம்பேர் பண்ணும்போது விஜய் சேதுபதி வந்து இந்த பாட்டில் கம்மி தான், செகண்ட் பார்ட்டில் நிறைய வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் பார்ட்டில் அடுத்துன்னு சொல்லிட்டு காட்டியிருந்தாங்க, அதில் அதிகமாக வந்து விஜய் சேதுபதி தான் வராது. செகண்ட் பார்ட்டு லீடு வேற லெவலில் இருக்கும், கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் மாதிரியே தெரியாது, ஆனால் அது கரெக்டாக சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். செகண்ட் பார்ட்டுக்கான லீடு நல்லா இருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருக்கு. லெட்ஸ் வெயிட், என்ன கொடுக்குறாங்க படம். கேஸ்டிசம் பற்றி ஏதாவது பேசிக்கிறேன்,
இல்லை அந்த டாபிக் உள்ளலாம் எனக்கு எதுவும் அப்படி தோணலை, அதனால அதை பற்றி